சென்று அவரை தொட்டு வணங்கி விட்டுதான் என்னோட வந்து சுகம் விசாரிப்பார். அந்த பலன் போன்றதே இன்று சுவாமிஜி அவர்கள் குமரகுருவரன் வீட்டுக்கு வருகை தந்துள்ளார். இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஓம் சரவணபவா அவர்களை காணாதவர்கள் உங்களோட உறவினர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களிடம் ஓம் சரவணபவா என்று தினமும் உச்சரித்து வந்தாலே சுவாமிஜி அவர்கள் அங்கு வருகை தர அற்புதம் செய்வதற்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இதைவிட பாரிஸ் நாட்டில் எனது மைத்துடர் ஒருவர், அவர் 15-20 வருடமாக சத்யசாய் பாபா பக்தர். அவர் நான் 6 மாதங்களுக்கு முன்பு சுவாமி ஓம் சரவணபவா அவர்களை பற்றி கதைத்த பொழுது அவர் சத்யசாய் பாபாவின் ஆழ்ந்த ஒரு பக்தர் என்றபடியால் அவர் என்னுடன் சிறிது விவாதம் ஏற்பட்டது. அதன் பின்பு மீண்டும் 3 மாதம் கழித்தும் அவர் என்னுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு சுவாமிஜி அவர்கள் சென்ற 5-ஆம் மாதம் 20-ஆம் தேதி எனது இல்லத்திற்கு வருவதற்கு 4 நாளுக்கு முதல் அவர் ஒரு கனவு ஒன்று கண்டுள்ளார். சுவாமி சீரடி பாபா அவர்களும் சத்யசாய் பாபா அவர்களும் அவர்களை அழைத்து ஓம் சரவண பாபா சுவாமிஜி அவர்களிடம் அழைத்து சென்று இவர் உமது உறவினர் இல்லத்திற்கு செல்லுகிறார் என்று கூறியுள்ளார். அதன் பின்புதான் அவர் ஓம் சரவண பாபா சுவாமிஜி அவர்களை நம்பியிருக்கிறார், அவரே நம்பியிருக்கிறார் என்றால் இதை நான் வேறொன்றும் கூற தேவையில்லை. அங்கு சில அன்பர்கள் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் சத்யசாய் பாபா 15-20 வருட பக்தர். அந்த படத்திலிருந்து இன்றும் 300 வந்து கொண்டிருக்கிறது, 2-3 கிலோ 300 வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த சுவாமிஜி அவர்கள் சீரடி பாபா சத்யசாய் பாபா மூலம் அற்புதம் காட்டினதன் பின்புதான் அவர் என்னுடன் ஒப்புக்கொண்டார். உண்மைதான், ஓம் சரவண பாபா தான் இனி அடுத்த 3வது தலைமுறையாக, சீரடி பாபாவுக்கு அடுத்து சத்யசாய் பாபா, இனி வருங்காலத்தில் சுவாமிஜி அவர்கள்தான். நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன். நீங்கள் நேரில் கண்டவர்கள் சிலவர்களை நினைக்கலாம், நேற்றில் பார்த்து விட்டேன், முந்தநாள் பார்த்து விட்டேன் என்று. சுவாமிஜி அவர்களுடைய பார்வை பற்றாலே நீங்கள் சிலவர்களை வேலை காரணமாக போக வேண்டியிருக்குது அப்படி என்று இருந்தாலும் கூட, சுவாமிஜி அவர்களுடைய கண் பார்வை கட்டாலே உங்களுக்கு ஒரு அருள் கிடைத்தது போன்றுதான். அதை விட உங்கள் உறவினர்கள் வேறு நாடுகளில் உள்ளவர்களுக்கு நீங்கள் சுவாமியின் அற்புதங்களை கூறி பெருசாக எதுவும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா என்று எவ்வளவு உச்சரிக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் சரவண பவா உங்களை நாடி வந்து விடுவார் என்றது எனது நம்பிக்கை. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். என்ன ஒன்று, சுவாமிஜி அவர்களின் மன்றத்தினால் சில பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள், அது வந்து